Hi friends, welcome to VR Tech. இனி நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா drum brake, disc brake and ABS. இது மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். drum brake பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து வீலுக்கு இன்சைடுல அட்டாச்மென்ட் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் இது வீல் அப்புக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது லிவர் மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது கேம் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது பிரேக் பேட் எக்ஸ்பேண்ட் ஆகும். பிரேக் பேட் எக்ஸ்பேண்ட் ஆகிறது மூலமா வீல் சர்ஃபேஸ்ல இந்த பிரேக் பேட் டச் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும் மூலமா ஒரு ரன்னிங்ல இருக்க வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகும். இதுதான் இதோட ஃபங்க்ஷன். அண்ட் டிஸ்க் பிரேக்கோட ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். டிஸ்க் பிரேக் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம். பிரேக் அப்ளை பண்ணும்போது ரிசர்வாயர்லேருந்து ஆயில் கேலிப்பருக்கு போகும். கேலிப்பருக்கு போகிறது மூலிமா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி டிஸ்பிளேட்டில் டபுள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் வந்து டச் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். இதில் ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஸ்டாப் ஆகுது. இதுதான் டிஸ்க் பிரேக்கோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து நம்ம டிஸ்க் பிரேக்குக்கும் அண்டு ட்ரம் பிரேக் இது ரெண்டுத்துக்கும் உள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்க்கலாம். ட்ரம் பிரேக்கோட அட்வான்டேஜை பார்க்கலாம். ட்ரம் பிரேக்கோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதோட காஸ்ட் வந்து கம்மின்றதுனால இதை வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் எதனா ப்ராப்ளம் ஆனால் கூட பிரேக் பேட் தேஞ்சிட்டா கூட ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசு கூட மாற்றிடலாம். அதனால் இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதேமாரி இது காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஹப்புக்குள்ளே இருக்கிறதுனால பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகிறதுனால ஹீட் வந்து க்ரியேட் ஆகும். ஃப்ரிக்ஷன் இருக்கிற இடத்துல ஹீட் க்ரியேட் ஆகும். ஹீட் க்ரியேட் ஆகிறது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். ஏன்னா ட்ரம் பிரேக் வந்து வெஹிக்கிள் இன்சைடு வீல் ஹப்புக்குள்ளே இருக்கிறதுனால க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும்போது அந்த ஹீட் வந்து வெளியே போகாமல் உள்ளேயே இருக்கும். ஹீட் வந்து உள்ளே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பிரேக் பேட் ஈஸியாக தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சம்டைம்ஸ் பிரேக் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பிடிக்காது. அண்ட் இதோட லைஃப் டைம் வந்து ஈஸியாக குறைஞ்சிடும். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுனால ஹீட் வந்து வெளியே போகாமல் உள்ளேயே இருக்கும்போது நம்ம அகைன் அண்ட் அகைன் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது ஹீட் அதிகமாக க்ரியேட் ஆகினே இருக்கும். பிரேக் பேட் ஈஸியாக தேயும். பிரேக் பேட் தேர்றது மூலிமா பிரேக் பேட் தேஞ்சிட்டா பிரேக் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பிடிக்காது. ஸோ பிரேக் பேடை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதோட லைஃப் டைம் கம்மியாக க்ரியேட் ஆகும். நாய்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா ஒரு ரைனி சீசன்லேயோ இல்லை வின்டர் சீசன்லேயோ பிரேக் அந்த வீல் ஹப்புக்குள்ளே தண்ணியோ ஏதாச்சும் போயிடுச்சுன்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் நாய்ஸ் க்ரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 to 5 kilometers வண்டியை ட்ராவலில் இருக்கும்போது மறுபடியும் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல, அது மூலிமா உள்ளே இருக்க தண்ணி எல்லாம் வேப்பர் ஆகி ஓகே ஆகிடும். டிஸ்க் பிரேக்கோட அட்வான்டேஜ் பார்ப்போம். டிஸ்க் பிரேக் வந்து எஃபெக்டிவ் பிரேக்கிங். ட்ரம் பிரேக்கோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்க் பிரேக் வந்து வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணுறது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே சமயம் இதோட குட் கூலிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரம் பிரேக்கோட கம்பேர் பண்ணும்போது டிஸ்க் பிரேக் வந்து வெளியில் இருக்கும். வெளியில் இருக்கிறதுனால இதில் வந்து ஃப்ரிக்ஷன் மூலிமா க்ரியேட் ஆகிற ஹீட்டு ஏர் மூலிமா கூல் ஆகிடும். ஸோ பிரேக் பேடோட லைஃபு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ட்ரம் பிரேக்குக்கும் டிஸ்க் பிரேக்கும் கம்பேர் பண்ணும்போது ட்ரம் பிரேக்கோட லைஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கும், டிஸ்க் பிரேக்கோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அந்த டிஸ்பிளேட்டை பார்க்கும்போது அதில் வந்து ஹோல் ஹோலாக இருக்கும். அது எது குத்துருக்காங்கன்னா க்ரியேட் ஆகிற ஹீட் வந்து ஈஸியாக கூல் ஆகிறதுக்காக. டிஸ்க் பிரேக்கோட டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். இது காஸ்ட் வந்து ட்ரம் பிரேக் கூட கம்பேர் பண்ணும்போது இது ஹை காஸ்ட்டு. அண்ட் நாய்ஸ் க்ரியேட் ஆகும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேட்ல எப்பயாச்சும் மண் இல்லை ஏதாச்சும் ஒரு பார்ட்டிகள் மாட்டிடுச்சுன்னா மட்டும் நாய்ஸ் க்ரியேட் ஆகும். வீல் வந்து லாக் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் பிரேக்கை நம்ம ஃபோர்ஸாக அப்ளை பண்ணும்போது வீல் சடனாக லாக் ஆகும்போது வண்டி ஸ்கிட் ஆகி நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்டேருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஏபிஎஸுக்கும் டிஸ்க் பிரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நம்ம வந்து டிஸ்க் பிரேக்கில் ஏபிஎஸ்ன்ற ஒரு சென்சார் ஆட் பண்ணுவோம். ஏபிஎஸ்னா ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். இந்த ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் எப்படின்னா இப்போ வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறோம். பிரேக் அப்ளை பண்ணும்போது பிரேக்கை வந்து விட்டு விட்டு பிடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டுக்கு 9 times கிட்ட விட்டு விட்டு பிடிக்கும். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம வெஹிக்கிளில் மூவ் ஆகினே இருக்கிறோம், சடனாக ஏதாச்சும் ஒன்று குறுக்க வந்துட்டாலோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகிறதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதே சமயம் கண்ட்ரோல் நம்ம கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பைக் வாங்க போகிறோம். பைக் வாங்கும்போது ஒரே சேம் மாடல் ஃபுல்லி சேம், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் பிரேக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரம் பிரேக் ஒரு பைக்கில் இருக்குது, அதே மாடல் சேம் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் டிஸ்க் பிரேக் மாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் காஸ்ட் வைஸ் வேரி ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கை விட டிஸ்க் பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே சமயம் அண்ட் டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டர்ட் வேரியேஷனுக்கும் வித் ஏபிஎஸ் இது ரெண்டுத்துக்கும் காஸ்ட் டிஃபர் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வச்சது டிஸ்க் பிரேக்கை விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கோட ஆட் பண்ணுவாங்க, அது ஒரு சென்சார் ஆன்டிலாக் பிரேக்கிங். எந்த பிரேக் எந்த பைக்குக்கு சிறந்ததாக இருக்கும்னு பார்ப்போம். ஒரு 110 cc வாங்குறோன்னா ட்ரம் பிரேக் ஓகே. அண்டு 125 to 150 cc ஒரு பைக் வாங்குறோன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்க் பிரேக் வேணும்.
அதே 150cc ல இருந்து ஒரு 180cc குள்ள ஒரு பைக் வாங்குறேன்னா டிஸ்க் பிரேக் வித் ஏபிஎஸ் இருக்கணும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருந்தாலே 180cc க்கு மேல 180 ல இருந்து 200cc அண்ட் எபோவ் வாங்குறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் வச்சு வாங்கணும். அதே சமயம் டியூல் சேனல் ஏபிஎஸ் இருந்தா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆவது இருக்கணும். அப்பதான் அந்த பைக்கு கண்ட்ரோல் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும்.